வணக்கம் கொள்கைகள் சரியாக இருந்தால் ஒரு நாடு எவ்வளவு உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு இன்றைய தினம் ஒரு சிறந்த உதாரணமாகும் சில வருடங்களுக்கு முன்பு வரை நாட்டில் ட்ரோன்கள் என சொல்லும்போது அது இராணுவம் தொடர்பான அமைப்பு என்றோ அல்லது எதிரிகளை எதிர்த்து போராட பயன்படும் பொருள் என்றோ அனைவரும் நினைத்தனர் ஆனால் இன்று நாம் மானசரில் விவசாயிகளுக்கு ட்ரோன் வசதிகளை அர்ப்பணிக்கின்றோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன விவசாய முறையின் திசையில் இது ஒரு புதிய அத்தியாயம் எனலாம் விஷ்வாச இது ட்ரோன் துறையின் வளர்ச்சியில் ஒரு மைல் கல்லாக இருக்க போவது மட்டுமல்லாமல் முடிவற்றை திறக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு லட்சம் ட்ரோன்களை தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் என்னிடத்தில் அனைவரும் கூறினர் இதன் மூலம் பல இளைஞர்களுக்கு புதிய வேலைகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இதற்காக கருடா ஏரோஸ்பேஸ் குழு மற்றும் அதன் அனைத்து இளம் சகாக்களையும் நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே இது நம் நாட்டின் சுதந்திரத்தின் இது காலம் இந்தியாவின் காலம் இது இந்தியாவின் இளைஞர்களின் காலம் கடந்த சில ஆண்டுகளாக நாட்டில் ஏற்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் மூலம் இளைஞர்களுக்கும் தனியார் துறைக்கும் புதிய பலம் கிடைத்துள்ளது இந்தியாவும் விமானங்கள் குறித்த அச்சத்தில் நேரத்தை வீணாக்கவில்லை இளம் திறமைகளை நம்பி புதிய சிந்தனையுடன் நாம் முன்னேறினோம் இந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் முதல் மற்ற கொள்கை முடிவுகள் வரை தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு நாடு வெளிப்படையாக முன்னுரிமையை அளித்து வருகிறது இதன் முடிவுகள் நம் இன்று பயன்பாடு எவ்வளவு மாறுபட்டது என்பதை இப்போதுதான் நாம் பார்க்கின்றோம் போது முழு தேசமும் ஆயிரம் ட்ரோன்களின் கண்கவர் காட்சியை கண்டு மகிழ்ந்தது இன்று சுவாமித்வா திட்டத்தின் கீழ் கிராமத்தில் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நிலம் மற்றும் வீடுகளின் கணக்குகள் தயாரிக்கப்படுகின்றன ட்ரோன்கள் மூலம் மருந்துகள் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது தடுப்பூசிகள் கடினமான பகுதிகளை அது சென்றடைகின்றன ட்ரோன்கள் பல இடங்களில் வயல்களில் மருந்துகளை தெளிக்க தொடங்கியுள்ளன கிசான் ட்ரோன் இப்போது இந்த திசையில் ஒரு புதிய யுக புரட்சியின் தொடக்கமாகும் உதாரணமாக வரும் காலங்களில் அதிக திறன் கொண்ட ட்ரோன்களின் உதவியுடன் விவசாயிகள் தங்கள் வயல்களில் இருந்து புதிய காய்கறிகள் பழங்கள் பூக்களை சந்தைக்கு அனுப்பலாம் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டவர்கள் குளம் ஆறு மற்றும் கடலில் இருந்து புதிய மீன்களை நேரடியாக சந்தைக்கு அனுப்பலாம் குறைந்த நேரத்தில் குறைந்தபட்ச சேதத்துடன் மீனவர்கள் விவசாயிகளின் பொருட்கள் சந்தைக்கு வந்து சேரும் அப்போது எனது விவசாய சகோதரர்கள் மற்றும் எனது மீனவர் சகோதர சகோதரின் வருமானமும் அதிகரிக்கும் இப்படி பல வாய்ப்புகள் நம் முன் வந்து நிற்கின்றன நாட்டில் இன்னும் பல நிறுவனங்கள் இந்த திசையில் வேகமாக செல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ட்ரோன் ஸ்டார்ட் அப்களின் புதிய சுற்றுச்சூழல் அமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்படுகிறது தற்போது நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருகின்றன விரைவில் அவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை எட்டும் இதன் மூலம் லட்சக்கணக்கான புதிய உருவாகும் வரவிருக்கும் காலங்களில் இந்தியாவின் இந்த வளர்ந்து வரும் திறன் ட்ரோன் துறையில் முழு உலகிற்கு புதிய தலைமையை வழங்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் எனது நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இளைஞர்களின் தைரியத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று எழுந்துள்ள ஸ்டார்ட் அப் உலகில் துணிச்சலான இந்த இளைஞர்கள் ரிஸ்க் எடுக்கிறார்கள் அவரை மனதார நான் வாழ்த்துகிறேன் மேலும் இந்திய அரசின் கொள்கைகள் தோளோடு தோல் இணைந்து தொடர்ந்து உங்களுடன் இருக்கும் என்பதை நான் உறுதி செய்கின்றேன் உங்கள் முன்னேற்ற பாதையில் எந்த தடையும் வரவிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி